என் தகப்பனார் ஒரு ராஜா அல்லவா, என் தகப்பனார் இடத்துல
ரட்சிக்கப்பட்டு தன் இருதயத்தை தேவனுக்கு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்று வாழ்ந்த லீதியாள் என்னும் ஒரு ஸ்திரியை குறித்துதான் நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16:14-15. அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும் போது கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தறிந்தார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். ஹாலேலூயா. லீதியாள் மாத்திரம் அவங்க பாரம்பரியமாய் தேவனை வணங்கியிருந்தாலும் முழுமையான ரட்சிப்பை பெற முடியாத படிக்கிருந்த தடைகளை உடைத்திற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் 13 சொல்லுகிறது, கூடி செபிக்கிற பழக்கத்தை உடையவளாய் இருந்தால் லீதியாள். ஹாலேலூயா. எத்தனை பேர் நம்ம அன்பு சகோதரிகளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டு நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா? லீதியாளை போல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குடும்பமாகவோ அக்கம் பக்கத்துல இருக்கிற சகோதரிகளாகவோ இணைந்து நாம் செபிக்கும் போது நமக்கு மட்டும் அது ஆசீர்வாதம் அல்ல, நம் குடும்பத்துக்கே அந்த ஆசீர்வாதம் செல்கிறது. அநேக சகோதரிகள் வந்து இன்னும் சொல்லிக் கொண்டிருக்காங்க, நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது, ஆனாலும் தேவன் என் கணவரை ரட்சிக்கவில்லை, என் பிள்ளைகளை ரட்சிக்கவில்லை என்று குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய கிரியைகள் தான். ஹாலேலூயா. தேவன் நம் நிமித்தமாக நம் குடும்பத்தை ரட்சிப்பார். ஹாலேலூயா. ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து தேவனுக்கு மகிமையாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறும்படியாக வைத்தார். என் நிமித்தமாக என் தகப்பனார், என் சகோதரர்கள் குடும்பங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு மகிமையாக சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று பார்ப்போமானால் தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, தேவனுக்காக நாம் கூடி கூடி நாம் செபிக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். லீதியாளுக்குள்ளாக இருந்த குணாதிசயங்கள் என்ன என்று நாம் பார்ப்போமானால் தேவனை வணங்குகிற ஒரு ஸ்திரீ. ஹாலேலூயா. தேவனை வணங்குகிறவள் என்று பார்த்தால் தேவனுக்கு பயப்படுகிற தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்திருக்க கூடும். இந்த நாள்ல கூட இன்றைக்கு நாம் எத்தனை பேர் தேவ பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்போமா? நாம் அறியாத படிக்கு நம் சபைகளுக்கு போகும் போதோ இல்ல ஜெபிக்கும் போதோ மாத்திரம் அந்நிய பாஷையில நம் உத்தமர்களாக காட்டிக்கொண்டு பின்பாக நமக்குள்ளாக மாற வேண்டிய காரியங்கள் மாறாத படிக்கு சுயங்களை வெளிப்படுத்தி நம்ம யார் பார்க்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? என் அன்பு தேவ சகோதரிகளை, இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கும்படியாக அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்துல எந்நேரமும் என் சூழ்நிலையிலும் இருக்கும் போது எந்த விதத்திலும் பாவம் நம்மளை அணுகாத படிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கிறோம் என்றால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி தேவன் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார். ஹாலேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அதை கேட்பது மாத்திரம் அல்ல அதன்படி வாழும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆனால் அதன்படி நடப்பது அதிக கஷ்டம். ஏன்? போதிக்கிறது கூட ஈஸி, ஆனா அதன்படி நடப்பது மிக கடினமான காரியம். அந்த காரியத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து அந்த வசனமானது நம்முடைய இருதயத்துல வைத்து ஏற்ற நேரங்கள் அது வெளிப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் எல்லா கரடு மேடுகளிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து செல்கிற தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. லீதியாளுக்குள்ளாக இருக்கிற குணாதிசயம் முதலாவது பார்த்தோம், தேவனை வணங்குகிறவர் தேவ பக்தி உள்ளவளாயிருந்தார். அடுத்ததாய் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்டு அவர் தன் இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தது நிமித்தமாய் இருதயத்தை கர்த்தர் திறந்தறிந்தார். ஹாலேலூயா. இன்றைக்கு நம் எத்தனை பேர் தேவனுக்காக நம் இருதயத்தை கொடுக்கிறோம் என்று பார்ப்போம். ஆனால் அனலும் இல்லாதபடிக்கு குளிரும் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தை திறக்கிற தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. இருதயத்தை திறக்கும் போது நமக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து நம்முடைய செம்மையான பாதையில நடத்தும்படியாக, வாழ்க்கை இறந்தவர்களுடைய எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தர் திரும்பியும் கட்டும்படியாக கர்த்தர் நம்மோட கூட இசைவாடி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. மூன்றாவது காரியம் பார்ப்போமானால்
அவள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல அந்த குடும்பம் இயேசுவின் ரட்சிப்புக்குள்ளாக வந்தது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய கிரியைகள் நிமித்தமாக தன்னுடைய சாட்சியின் வாழ்க்கை நிமித்தமாக அந்த குடும்பத்தையே இயேசுவின் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் லீதியா. ஹல்லேலூயா. அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகள் நம்மளுடைய ஜெப வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டு வாழ்கிறது அநேக கண்கள் நம் குடும்பத்தார் பார்க்கும் போது அவர்களும் தேவனுக்கு தன் இருதயத்தை திறந்து கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு நாம் இருதயத்தை திறந்து கொடுப்பது மாத்திரமல்ல நாம் ஜெபத்தில் நாம் தரித்தவர்களாய் இருக்கும் போதே கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவராய் இருக்கிறார். நான்காவது பார்க்கிறோம், கர்த்தர் தெளியால் மூலமாக ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற ஸ்திரீயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியக்காரர்களை எத்தனை சகோதரிகள், நான்கு சகோதரிகள் சேர்ந்த உடனே ஊழியக்காரர்களை நாம் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். நான்கு சகோதரிகளை இந்த நாள்ல கூட என்னோட ஜெபித்துக்கோ, என்னோட வார்த்தையை தியானம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தோடு பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த தேவ மனிதர்களையும் நியாயம் தீர்ப்பதோ குறை சொல்வதற்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. அவர்களை கனம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவை தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் மாவு எண்ணெய் வைத்து அவர்களை போஷித்தது நிமித்தமாய் ஹல்லேலூயா பஞ்ச காலத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையில் குறைவு வரவில்லை என்று நாம் வேதம் வாசிக்கிறோம் அல்லவா. நாம் கிட்ட இருக்கிறத என்ன இருந்தாலும் தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாய் மாற்றி திரும்பியும் நம்மளுடைய கட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில கூட தெளிலாலை போல இந்த நான்கு குதாதிசயங்களை நாம் இன்னும் வளரும்படியாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எங்கெல்லாம் தாழ்வுபட்டிருக்கிறோம், எங்கெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமோ அங்கெல்லாம் நாம் சரி செய்து கொண்டு தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பது மாத்திரமல்லாமல் திரும்பியும் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்க்கும் போது ஒரு சகோதரியின் ஒரு சாட்சி எனக்கு நிறைவு வருகிறது. ஒரு சகோதரி தன்னுடைய கணவர் பாவமான காரியங்கள் இருக்கும் போது அவங்களுக்கு மூன்று பிள்ளைகள், ஆனாலும் அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டு ஒரு விசுவாசத்துடன் ஆலயத்துக்கு அந்த மூன்று சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவார்கள். தொடர்ந்து அந்த மகள் ஜெபத்தோடு தன் கணவருடைய ரட்சிப்புக்காக அந்த ஜெபத்துல தரித்திருக்கும் போது கர்த்தர் மனம் திரும்ப வைத்தார் தன் கணவரை. நான் ரட்சிப்பு மாத்திரமல்ல அவர்களுக்குள்ளாக ஒரு முழுமையான மனம் திரும்புதலை கொடுத்து இன்றைக்கு அந்த குடும்பமே தேவனுக்கு மகிமையாக வருகிறது. சோர்ந்து போகாதீங்க என் அன்பு சகோதரிகளே, சாக்குப்போக்கு சொல்லாதீங்க. என் கணவர் அப்படிதான் இருப்பார், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், நான் ஊழியம் செய்றேன் என்று சொல்லாதபடிக்கு தன் குடும்பத்தையும் தன் சொந்த பந்தத்தையும் கிறிஸ்துக்குள்ளாக வழி நடத்துகிற சகோதரிகளாக நாம் இருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு தேவை நமக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல், நமக்குள்ளாக ஒரு தாழ்மை குணம், நமக்குள்ளாக இருக்கிற ஒரு ஜெப ஆவி இன்றைக்கு அனல் மூட்டி எழுப்பும்படி கர்த்தர் இந்த நாள்ல உங்களோட என்னோட கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு கண்ணீரோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரியே, என் வாழ்க்கையை கட்ட மாட்டாரா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கே, அதுல இருந்து என் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்க மாட்டாரா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களோட கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை திரும்பும் கட்டும்படியாக தான் கர்த்தர் இந்த நாளில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நீர் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், உடைய முழு மனதோடு தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒரு மனம் திரும்பதலை நீ கொண்டு வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற தேவனா இருக்கிறார். இந்த வேளையில கூட நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எசைவேலை போல இல்லாதபடிக்கு அந்த கோபத்தின் நிமித்தமாய் துர் ஆலோசனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் அழிவதற்கு நாம் எங்கெல்லாம் ஒரு காரணமா இருந்தோமோ, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கு ஒரு சாபத்தை வரவைக்க கூடியவர்களா இருந்தோமோ, கர்த்தர் இந்த நாள்ல நாம் மன்னிப்பு கேட்க போகிறோம். நம்முடைய முழு மனதை தேவனுடைய சமூகத்துல ஊற்ற போறோம். கர்த்தாவே, ஆனால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரும் கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த நாள்ல ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரும் குடும்பங்கள் உடைவதற்கு எங்க உறவுகள் உடைவதற்கு நாங்கள் ஒரு காரணமா இருந்திருப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த இரத்த பழி அந்த சாபமான காரியங்கள் எங்கள் குடும்பத்திற்கு வருவதற்கு எங்களுடைய தகப்பனே
புத்தியில்லாத காரியத்தின் நிமித்தமாக துராலோசனைகள் நிமித்தமாக இந்த சாபத்திற்கு நாங்கள் ஒரு காரணமா இருக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கர்த்தரைகளை விடுதலை ஆக்குவீராக. இந்த நாளில கர்த்தர் தகப்பனே உம்முடைய ஆலோசனையை பெற்று ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் திகழ கர்த்தனிற்கு கிருபை தாங்கப்பா. ஒரு தெளிதாலை போல தான் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல தன் குடும்பத்தை வசப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை ஒரு அப்பா மாதிரியாக இருந்தது அல்லவா. தேவனை வணங்குகிறவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக, தன் இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்தவர்களாக இருக்கிறார்களே ராஜா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் எங்களுடைய முழு இருதயத்தை உமக்கு கொடுக்காமல் கர்த்தாவே இன்னும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எங்கெல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அங்கே நாம் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இறங்கட்டும். என் அன்பு சகோதரிகள் மீது இறங்கட்டும். அவர்களுடைய உடைந்த வாழ்க்கைகளை திரும்ப கட்டும்படியாக, அவர்களுடைய கால சூழ்நிலைகளை திரும்ப மாற்றி போடும்படியாக. அநேக பிள்ளைகளை குறித்து என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படிதான் முடிந்து போய்விடுமா, என் பிள்ளையுடைய வாழ்க்கை திரும்பாதா என்று ஆவலோடு ஒரு ஆதங்கத்தோடு கண்ணீரோடு என்னோட ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கை திரும்ப கட்டி தேவனுக்கு மகிமையான குடும்பங்களா எழும்ப கர்த்தர் கிருபை செய்தீராக. எங்கெல்லாம் தகப்பனே இளைய குமாரனை போல தகப்பனே அன்பை விற்று உடைய ஊழியத்தை விற்று அப்பா தகப்பனே விலகி போய் உலக சிற்றின்பத்தினால சிக்கி கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தங்கைகள் மீது உடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இந்த நாள் ஒரு பூரண விடுதலையை தருவீராக. முழு மனதோடு அப்பா தகப்பனே திரும்ப உங்களுடைய சமூகத்துல வந்து அப்பா உம்மை கிட்டி சேர கர்த்தர் கிருபை தாரும் அப்பா. திரும்பியும் அந்த ராஜ வஸ்திரத்தை போட்டு அவரை அலங்கரித்த தேவன் நீர் அல்லவா. திரும்பியும் அவருடைய வாழ்க்கையை கட்டின தேவன் நீர் அல்லவா. இன்றைக்கு வாலிப பிள்ளைக்கு மத்தியில கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒரு மனம் திரும்புதல் நிமித்தமாக அந்த பிள்ளைகளை கொண்டு அப்பா என்னெல்லாம் இழந்திருந்தார்களோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் திரும்பியும் பெற உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே நான் உற்சாகமா இருந்தேன், எனக்குள்ளாக பலவீனங்கள் வியாதிகள் நன்றி முடங்கி கிடக்கிறன, தேவனுக்காக ஓட முடியல என்று அப்பா படுக்கையில படுத்து கொண்டிருக்க என் அன்பு சகோதரிகளுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்பீராக. திரும்பியும் எலும்புகள் செழிக்கட்டும் அப்பா. திரும்பியமாக தகப்பனே சரீரத்துல ஒரு புது பலன் உண்டாகி அவருடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடக்கூடிய கிருபைகளை நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இந்த நாளில மக ஒவ்வொருடைய சகோதரிய வாழ்க்கையில ஒரு பூரண விடுதலையை நீ கட்டளையிட்டீர, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சகோதரிகளை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாள்ல ஒரு விடுதலையை கட்டவிழ்த்திருக்கிறார். இழந்த எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த நாள்ல திரும்பி கொடுக்கும்படியாக அவர் ஆயத்தமாகி அவர் கொடுத்து விட்டார். அது விசுவாசத்துடன் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.